மாப்பிளையும் பொண்ணையும் அந்த பக்கமா இந்த பக்கமா நிக்க வச்சிருக்காங்க. நடுவுல இருக்க பெரியவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அங்க இருந்து பொண்ணு கிட்ட சில தகவலை வாங்கி இந்த பக்கமா சொல்றதும், இந்த பக்கமா சில விஷயங்களை வாங்கி அந்த பக்கமா சொல்றதும் அப்படின்ற மாதிரி சூப்பரா போய்கிட்டு இருக்கீங்க. இந்த மொமெண்ட் இந்த பக்கமா மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, பொண்ணுக்கு சமைக்க தெரியாதான் மாப்பிள்ள, அப்ப குரல்ல சொல்ல மாட்டீங்கல்ல அப்படின்னா அதெல்லாம் ஒன்னும் பரவாயில்ல நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நாளை பின்ன சாம்பார் வைக்கல, சாம்பார்ல உப்பு இல்ல, அது இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா உடனே அவரு நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன், நீங்க பொண்ணை கொடுத்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்த பக்கமா இந்த பொண்ணு என்ன கேக்குறாங்க பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா எல்லாருக்கும் சம்மதமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இன்னொரு பெரியவர் என்ன பண்றாருன்னா, உனக்கு சம்மதமாமா, நீ மனசு பூர்வமா சொல்றியா அப்படின்னு இந்த பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே இந்த மொமெண்ட் ஃபுல்லா செம்ம ஜாலியா போய்கிட்டு இருக்கு. அண்ட் என் நிச்சயதார்த்த மோதிரத்தை பொண்ணோட கையில போட்டு விட்டுறாரு மாப்பிள்ள. அப்ப மாப்பிள்ளோட முகத்தை பாக்கணுமே, என்ன சந்தோஷம், யூ ஆர் மை கேர்ள் அப்படிங்கிற மாதிரி செம்ம சந்தோஷத்தோட அழகா கீழே முட்டி போட்டு பொண்ணுக்கு மோதிரம் போட்டு விடுறாரு. இந்த மொமெண்ட் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு. அண்ட் இவர் ஷேர் பண்ணிருக்கிற இந்த வீடியோ இப்போ இணையத்துல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இது மாதிரியான ஒரு டிஃபரெண்டான மொமெண்ட் உங்க லைஃப்ல இருந்திருக்கா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. என்னால் சைத்தாக தரும் நல்ல